ஹாய் கைஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர்த் டெக் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இன்றைக்குரிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேஸ்டிக் வகை நாய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு தெரியாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அடுத்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கனாவோ இல்லை நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தாவோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லையா எப்படி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறது உங்களுக்கு மனசு வந்து இந்த அப்பாவி பிள்ளையோட குரலை கேட்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் இல்லை இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் அப்புறம் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சு மேஸ்ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம் எப்பவும் போல் இதோட ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் வெயிட் ஹைட் அப்புறம் கேரக்டர் எல்லாம் பற்றி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இதை பற்றி ஓவராலாக பார்ப்போம் இதை வந்து ஃப்ரெஞ்சு மேஸ்டிப்னு மட்டும் சொல்லாமல் அதிகமாக எப்படி கூப்பிட்றாங்கன்னா டோக் டி போர்டாக்ஸ் அப்புறம் போர்டாக்ஸ் மேஸ்டிப் ஃப்ரெஞ்சு மேஸ்டிப் இன்னும் நிறையா பேர் இருக்குது இதில் சிலது வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படிச்சுக்கங்க நான் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் நிறையா டைப் பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் படித்தீங்கனாவே நல்லா புரியும் இந்த ஃப்ரெஞ்சு மேஸ்டிக் ப்ரீடு வந்து நான் முன்னாடியே பாக்ஸருக்கு சொன்ன மாதிரி மூஞ்சி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மஸ்குலர் பாடி அதாவது இதோட பாடியில் மசுல்ஸ் அதிகமாகவும் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரீடும் கூட இந்த ப்ரீடை வந்து பழங்காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டிகளை இழுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸை தூக்கிட்டு போகிறதுக்கு கார்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் கேஸ்டல்ஸ் அதாவது கோட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு கூட இந்த ஃப்ரெஞ்சு மேஸ்டிஃபை யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு கொடுக்கப்படுற மறுபெயர்கள் இல்லைனா இதோட அதர் நேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா போர்டாக்ஸ் மேஸ்டிப் ஃப்ரெஞ்சு மேஸ்டிஃப் போர்டாக்ஸ் டாக் இதோட ஆர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஃப்ரான்ஸ் தாங்க அடுத்து இதோடய வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து சிக்ஸ்டி எயிட் கிலோகிராம் இருக்கும் பவுண்ட்ஸ்லாம் நூற்றம்பது பவுண்ட்ஸ் இருக்கும் ஃபீமேலுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு கிலோகிராம் இருக்கும் பவுண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி பவுண்ட்ஸ் இருக்கும் ஹைட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தொம்போது சென்டிமீட்டர் இருக்கும் இன்ஜஸ்ஸில் கேட்டிங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு இன்ச்சஸ் இருக்கும் ஒரு ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தாறு சென்டிமீட்டர் இருக்கும் இன்ஜஸ்ஸில் கேட்டிங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு இன்ச்சஸ் இருக்கும் இதோட கோட்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோட்டு தான் அடுத்ததோட இதோடய கலர்னு பார்த்திங்கன்னா எப்படி கோல்டன் ரெட்ரிவ் இருக்குது லைட் கோல்டுலேருந்து டார்க் கோல்டு மட்டும் கலராக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஃபான் அதாவது இந்த ப்ரவுன் கலர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து லைட் இருந்து ஒரு டார்க் ஃபான் மட்டும் இதோட கலருன்னு சொல்லிக்கலாம் அடுத்து இதோட லிட்டர் சைஸ் அதாவது ஒரு பெண் மேஸ்டிக் வந்து எத்தனை குட்டிகள் போடுன்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எட்டு குட்டிகள் போடும் அடுத்து லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இது ஒன்று தான் குறை அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் மட்டும் ஆளும் மேக்ஸிமம் பன்னெண்டு வருஷம் மட்டும் கூட வாழ்ந்துருக்கு அடுத்து சரி வாங்க நம்ம இதோட கேரக்டர் அண்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம் அடுத்து இந்த நாய் என்ன தான் பார்க்குறதுக்கு இவ்வளோ கம்பீரமாக இருந்தாலும் இதை வளர்க்குற ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிறாங்க அதாவது இது ஒரு அன்பு பொழிகிற ஒரு நாயின்னு கூட சொல்கிறாங்க இது வந்து அன்பும் பொலியும் அதே சமயத்தில் ஓனருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வளர்த்துறவங்களுக்கு ரொம்ப லாயலாகவே இருக்கும் ஒரு அமைதியான அதே சமயத்தில் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாயும் கூட இதை பவர்ஃபுல் லிஸ்ட்டில் கூட சேர்த்தலாம் அடுத்து இது அமேலிகள் கெனன் கிளப்பில் எப்படி பதிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பொறுமையான டாக் ஒரு அமைதியான நாயின்னு கூட சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது அவ்வளோ சீக்கிரம் கோவம் அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இதை வளர்த்துறவங்களுக்கு மட்டும் இது லாயல் அண்டு கம்பெனின்னா இல்லாமல் அந்த ஃபேமிலிக்கே இது கம்பெனியனாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்னதான் இந்த நாய் வந்து ஒரு நேச்சுரலான கார்டிங் டாகாக இருந்தாலும் இது வந்து ஒரு மேசிவ் டைப் டாக்ங்கிறதுனால இதுக்கு ஒரு அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காது ஆனால் ஓனருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது அக்ரெசிவாக மாறும் அப்படி மாறனால தப்பே இல்லை அடுத்து இந்த மாதிரி அக்ரசிவ் டைப் டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அந்த டிப்பை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக புதுசாக ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நீங்கள் அக்ரஸிவ் டைப் டாக் வச்சிருக்கீங்க இல்லை உங்கள் நாய் அக்ரஸிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கே அது தெரியும் வளர்க்கும் போது அது எதனால் அக்ரஸிவாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் கிட்டே அக்ரஸிவாக இருக்க போகிறது இல்லை வர்றவங்கக்கிட்ட தான் அக்ரஸிவாக இருக்கும் ஏன்னால் அதுக்கு வந்து உங்களை பாதுகாக்கணும்னு ஒரு அதிக பாசம் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரிந்தே மாதிரி தான் ஒருவேளை வெளியாளுங்க யாராச்சும் வந்தாங்கனாவோ உங்கள் வீட்டுக்கு கேட்டை பூட்டி வச்சுருங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாராச்சும் வந்தாலும் நாலஞ்சு தடவை வந்திருந்தாலும் அந்த நாயை பிடிச்சி கட்டி வச்சிருங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த நாய் கடிக்கும்னு ஒரு வேலை தெரியலனாலும் அவங்க என்னடா மச்சா நல்லா இருக்கியான்னு பாசமாக முதுகில் ஒரு தட்டு தட்டிட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் வளர்த்துற நாய்க்கு வந்து உங்களைய ஏதோ ஒரு அடிக்கிற மாதிரியோ என்னமோ தோணிருச்சுன்னா அப்புறம் அதுவும் கடிக்கும் அதுக்கு தான் நம்ம நம்ம நாயும் வளர்த்திருக்கோம் நமக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தால் கடிக்கிறதுக்கு தான் அதுக்கு தெரியாது அது உங்கள் ஃப்ரெண்டு அவருங்க அவர் விளாட்டுக்கு தான் தட்டுறாருன்னு அதனால் நீங்கள் பேசிக்காக கட்டி வச்சுருங்க நான் கட்டி வச்சுருங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அப்போ மட்டும் கட்டி வைங்க அவங்க போகிற மட்டும் கட்டி வச்சிட்டு போனதுக்கப்புறம் அவுத்து விட்டுருங்க அதுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த நாய் வந்து யார் வந்தாலும் அதில் கடிச்சு வச்சிருவோம் அதனால் தான் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு அடைச்சி வச்சிங்கன்னா அது அக்ரஸிவ்னஸ் அதிகமாகும் ப்ளஸ் அதோடய கேரக்டரே மாறக்கூட வாய்ப்பு இருக்குது அப்புறம் கொஞ்சம் ஊலையிடும் அது தனியாக அளவுன்னா ஃபீல் பண்ணிடுச்சுன்னா அதுக்கும் நீங்கள் நாயை தான் குறை சொல்லுவீங்க இது பாட்டுக்கு என்ன இப்படி விட்டு கிடக்குது அப்படின்னு அதை தான் சொல்லுவீங்க ஆனால் அந்த தப்பும் நம்ம மேலே தான் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேசிக்காக சோசியலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சின்ன வயசில் பிடிச்சி ஏன்னா நீங்கள் சோசியலைசேஷன் பண்ணாமல் ஒருவேளை மனுஷனுங்க கூட மட்டும் சோசியலைசேஷன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நாயவோ இல்லை மற்ற விலங்கையோ வாங்கிட்டு வந்து விட்டிங்கன்னா அது உங்களை ப்ராடக்ட் பண்ணு நினச்சி அதை ஏதாச்சும் பண்ணி வச்சிரும் அதனால கொஞ்சம் சோசியலைசேஷன் அது சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது அடுத்து சில பேர் இந்த தப்புகளை பண்ணுவாங்க பண்ணாமையெல்லாம் இருக்க மாட்டாங்க என்னடான்னு கேட்டிங்கன்னா நாய் குட்டியாக இருக்கும்போது நம்மளை பல்லில் லைட்டாக கடிக்கிற மாதிரி பண்ணும் அதாவது கடிக்கிற மாதிரினா அக்ரஸிவ்னஸாக கிடைக்காது பாசமாக இந்த முட்டையை தூக்கிட்டு வர்ற மாதிரி லேஸாக கடிக்கும் ஆனால் அது ஃபுல்லாக க்ரோ முட்டும் அதாவது பெரிய நாய் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அது வாயில் கடிக்க வருது அப்படின்னு கையை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தெரியாது நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு அதுக்கு இருக்க பவருக்கு பாசமாக கடிச்சிச்சின்னா கூட கைகளை காலில் பல்லாக பதிவு வச்சுட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம தான் டாக்டர்கிட்ட போய் ஊசியை சுற்றியும் குத்தணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பழக்கத்தை அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் டைப் ப்ரீடு இது அதாவது இது அதிக கேஜிஸ் இருக்கிறது இதுக்கு நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் வே ஒடியாந்து மேலே குதிக்க விடாதீங்க அந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குட்டியாக இருக்கும்போது வேகமாக வந்து உங்கள் மேலே தாண்டிச்சின்னா நீங்கள் கேட்ச் பிடிச்சிடுவீங்க ஆனால் அது அறுபது எழுபது கிலோ பெருசானதுக்கப்புறம் வேகமாக வந்து மேலே தாண்டிச்சின்னா கேட்ச் பிடிக்க முடியாது அப்புறம் மாவுக்கட்டு போட்டுட்டு தான் அலையணும் அடுத்து இந்த மாதிரி பெரிய பிரீட்ஸ் எல்லாம் வளர்த்தும் போது நம்ம இன்னொன்றும் செய்யணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி செயலினாலும் பரவாயில்ல அப்பப்போ நான்தாண்ட ஓம்பா ஸ்னேசமணி அப்படிங்கிற மாதிரி காட்டிறணும் அப்போ தான் கம்முன்னு இருக்கும் இல்லைனா அதை நம்மளை லீட் பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா சோசியலைசேஷன் பண்ண ஒரு ஃப்ரெஞ்சு மேஸ்டிப்பை வச்சு நம்ம ஒரு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஒர்க் அப்புறம் நிறைய ஒர்க்கு கூட பண்ண வைக்கலாம் அடுத்து இது பெரிய ப்ரீடாக இருக்கிறனால பெரிய ப்ரீடாக இருக்கிறதுனால இல்லை என்ன ப்ரீடாக இருந்தாலும் எக்ஸசைஸ் கொஞ்சம் கொடுத்தே ஆகணும் நீங்கள் விளாண்டிங்கனாவே போதும் அப்படி கொடுக்க முடியலனா கடைசிக்கு காலையில் கொஞ்சம் தூரம் வாக்கிங்காச்சும் கூப்பிட்டு போகணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கொஞ்சம் தூரம் சரியா அதுக்குன்னு நீங்கள் மொட்டை மாடியை மூணு சுற்றி சுற்றிட்டு வாக்கிங் போயாச்சு அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது அதனால் இதுக்கு அப்படி வாக்கிங் போக முடியலைன்னா சில எக்ஸசைஸ் கொடுங்க அதுவே போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுட்டு ஃபுட்டு வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது இது சாப்பிடுதுனும் அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துடக்கூடாது ஒவ்வொரு டாக்ஸுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தா போதும் ஒரு ஒரு வயசாக க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நேரத்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் கொடுத்தா மட்டும் போதும் அடுத்து வந்து இந்த நாய்க்கு கடைசிக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கவாச்சு குளிச்ச விடணும் அப்படி குளிச்சு விட்டிங்கன்னா அந்த நாய்லேருந்து வர பார்த்தீங்களா ஒரு ஸ்மெல் அது வந்து வரவே வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூமிங் இதுக்கு சிவி விடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா சிவி விட்டுட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சிவி விட்டிங்கன்னாவே உங்கள் வீட்டில் இந்த நாய் முடியெல்லாம் இருக்காது அப்படி இல்லைனாவே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் சிவி விட்டுருங்க சிவி விடும் போதே பேசிக்காக எக்ஸாக இருக்கிற முடி எல்லாமே விழுந்துடும் அடுத்து இதோட அப்பியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட தோல் வந்து நல்லா சுருக்க சுருக்கமாக இருக்கும் அதாவது இதோட மேல் ஓதடு வந்து நல்லா சுருங்கி இதோடய வாய்க்கு கீழேயே தொங்கும் நீங்கள் சில ஸ்லைட்ஸ் மேலே காட்டியிருப்பேன் அதை பார்த்தாவே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையவே அப்பியரன்ஸில் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட செஸ்ட்டோட ஹைட் அளவுக்கு தான் இதோட செஸ்ட்டில் இருந்து கீழே இருக்க இதோட காலோடய ஹைட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய அடிவயத்தில் அப்புறம் கால்களில் வந்து ஒயிட் கலர்ஸ் வரலான்னு சொல்கிறாங்க அடுத்து வாங்க நம்ம இந்த வகை நாய்களோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் இதோட ப்ரீடிங்கை பற்றி பார்த்துருவோம் ஏன்னா இதை முன்னாடியே சொல்கிறோன்னா நம்ம வீடியோ எல்லாமே ஹிஸ்ட்ரி முடிஞ்சு முடிஞ்சிடும் அடுத்து நான் போகிற அறுவை கேட்க தேவையில்லைன்னு அஞ்சே செகண்டில் க்ளிக் பண்ணி வெளியே போயிடுவீங்க அதனால் அப்படி வெளியே போகாமல் அதோடய ப்ரீடிங்கை பற்றியும் கேளுங்க அதுவும் நல்லாயிருக்கும் சரி வாங்க நம்ம இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்குவோம் இது வந்து ஃப்ரான்ஸில் தோன்றுறின ஒரு நாய் இது வந்து சதர்ன் ஃப்ரான்ஸில் இருக்கிற போர்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தோன்றுச்சு அதனால் இதுக்கு இதோட இன்னொரு பேராக போர்டாக்ஸும் வச்சுருக்காங்க அங்கே மெயினாக அந்த போர்டாக்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க நம்ம இதை ஃப்ரெஞ்சு மேஸ்டிஃப்னும் கூப்பிட்றோம் இதுக்கு இத்தனை பேர் இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதோட நிறையா பேரில் நம்ம ஃப்ரெஞ்சு மேஸ்டிக்னே சொல்லிக்குவோம் ஏன்னா அதுதான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் அங்கே ஒரு டாக் ஷோ நடத்துகிறாங்க அங்கே வந்து இந்த வகை நாய்களை கலந்துக்க வச்ச மூலமாக இந்த ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லாமல் உலகம் எங்கேயும் இந்த நாய் வந்து பாப்புலர் ஆகுது அடுத்து இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஈரோப்புக்கு அதாவது யூகேவுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சரியாக நூறு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இதை வந்து யூகே கேனல் க்ளப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை ரெஜிஸ்டரும் பண்ணுறாங்க இதோட ப்யூரிட்டியை அப்படியே மெயின் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ப்ரீடர்ஸ் எல்லாமே முயற்சி செஞ்சாங்க ஏன்னா இது ஓல்டு ப்ரீடிங்கோட ப்யூர் லைன் வந்து அப்படியே வரணும்னு நினச்சாங்க பழைய பிரீட்ல இருந்த மாதிரியே அதனால் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் மஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சாங்க அடுத்து இந்த அடுத்து இந்த வகை நாயகரில் பிளாக் மாஸ்க் இருக்கிறத வந்து கிராஸ் ப்ரீடிங்கோட ஒரு அறிகுறின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கிலீஷ் மேஸ்டிப் கூட கிராஸ் ப்ரீட் பண்ண டாக்ஸுக்கு தான் அந்த மாதிரி பிளாக் மாஸ்க் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த டாக்ஸுக்குன்னு சில கேரக்டர்ஸ்டிக்ஸையே எழுதி வச்சுருக்காங்க அதாவது இதோட நோஸ் வந்து பிங்க் கலருக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அடுத்து இதோட கண் வந்து டார்க் ஆம்பர் கலரில் இருக்கணும் இதோட மாஸ்க் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அடுத்து இதோட முக்கியத்துவம் இதோட தனித்துவமே இதோட ஹெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஏன்னா மற்ற நாய்களை விட இந்த ஃப்ரெஞ்சு மேஸ்டிக் வந்து ஹெட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அடுத்து வந்து முன்ன காலத்திலாம் இந்த ஃப்ரெஞ்சு மேஸ்டிக் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டோகஸ் அண்டு டோகின்ஸ் இல்லைனா டாஜஸ் அண்டு டாகின்ஸ் இதோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு கரெக்டாக தெரில நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க அதில் வந்து அந்த டோஜஸ் வந்து கொஞ்சம் இந்த டோகினை விட பெருசாக இருந்தனால அதை ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த டோகினை விட்டுவிட்டாங்க அதனால் அந்த ப்ரீடு அழிஞ்சிருச்சு இது வந்து ஹிஸ்ட்ரி புக்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க நேரில் யாரும் பார்த்ததில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த நாய் வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புல் மேஸ்டிப் அப்புறம் புல்டாக்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புல் மேஸ்டிப் அண்டு புல்டாக் அப்புறம் இந்த ஃப்ரெஞ்சு மேஸ்டிப் எல்லாமே ஒரே காலத்தில் தோன்றணுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் சில பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிபெட்டியன் மேஸ்டிப்லேருந்து வந்தது அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரீடு மாதிரியே ரோமில் ஒரு பிரீடு இருந்திருக்கு இன்னும் இருக்குது அது வந்து ஜூலியர் சீசியர் இருந்து இருக்குது ஜூலியர் சீசியர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சுருப்போம் அவரை பற்றி அந்த பிரீடு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நெப்போலிட்டன் மேஸ்டிப் அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அடுத்த இந்த பிரீடு வந்து ஏன்ஷியன் பிரான்ஸோட அக்யூட்டைன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம போர்டாக்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நியரர் பிளேஸ் மாதிரி அடுத்து வந்து இதை வந்து அதுக்கப்புறம் மூணு வெரைட்டிஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பேரிசைன் அப்புறம் டியூலோஸ் அப்புறம் போர்டாக்ஸ் நான் முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா அந்த போர்டாக்ஸுங்கிற பேரில் அங்கே ஆர்ஜினான நான் வந்துச்சுன்னு அதே மாதிரி அது வேலை செஞ்ச இடங்கள் அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணுற வேலைகளை பொறுத்து இதுக்கு தனித்தனியாக பேர் வைக்க ஆரம்பித்தாங்க அந்த பேரையே ஒரு பிரீடாக பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பேர் தான் வெவ்வேறு ப்ரீடு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சில டாக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசர் பைட்ஸ் இருந்திருக்கு சிசர் பைட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஜெர்மன் சப்ப எடுக்கலாம் மேல் பல் வந்து கீழ்பல் மூடும் ஆனால் சில டாக்ஸுக்கு வந்து அண்டர் ஷார்ட் பைட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பல் வந்து மேல் பல்லம் மூடும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல பாக்ஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தான் அது மாற்றி மாற்றி இருந்தாலும் எல்லாமே இப்போ இருக்கிற அந்த போர்டாக்ஸ் அதாவது ஃப்ரெஞ்சு மேஸ்டிக் மாதிரி தான் எல்லாமே இருந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ மட்டும் இருந்துகிட்டு இருக்குது அடுத்து வாங்க இந்த இதோட ப்ரீடிங்கை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் ஒரு டாக் ஷோ நடந்துச்சுன்னு சொன்னேன்ல அது எங்கேனா நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜார்டின் டி எசிலிமேட்டேஷன் அது வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது அடுத்து வந்து அங்கே தான் ஒரு டாக் எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க அந்த எக்ஸிபிஷனில் கலந்துட்டு ஜெயித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு மேஸ்டிஃபோ டாக் தான் அது ஒரு ஃபீமேல் டாக் அது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மேகன் டேஸ் அந்த டாக் தான் அது அவ்வளோ பாப்புலராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரேமன் ட்ரைகட் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபவுண்டேஷனும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் பண்ணி இந்த ப்ரீடை மறுபடியும் ஒரு ரீபில்டு பண்ணணும்னு நினச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இதுக்குன்னு ஒரு ப்ரீட் ஸ்டாண்டர்ட் எழுதுகிறாங்க அது இப்போ ரீசெண்டாக எப்போ கரெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல கரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல அமெரிக்கன் கர்னல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரீடுக்கும் வந்த ஒரு சத்திய சோதனை இந்த ப்ரீடுக்கும் வந்திருக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா என்ன தான் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் பாப்புலராக இருந்தாலும் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து யாரும் கேட்குற அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி டூஸ்லேயெல்லாம் பார்த்திங்கன்னா பிரீடர்ஸ் வந்து அமெரிக்காலேயே பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட் அளவு கூட இல்லாத அளவுக்கு ஃப்ரெஞ்சு மேஸ்டிப் அங்கே இருந்திருக்கு அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து தான் இம்போர்ட் பண்ணுவோமே மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே ஆறுநூறு எக்ஸாம்பிள்ஸ் அதாவது ஆறுநூறு ஃப்ரென்ச் மேஸ்டிப் தான் இருந்திருக்கு அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆர்ஜினான ஃப்ரான்ஸில் இருந்துருக்குது சிலது வந்து நெதர்லாண்டு அப்புறம் பெர்லின்லேருந்து இருந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடை தூக்கிடுற மாதிரியே ஒரு ஃபிலிம் வந்துச்சு எப்போன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி நைனில் டச் ஸ்டோன் பிக்சர்ஸ் மூலமாக வெளியே வந்த ஒரு ஃபிலிம் என்னென்னு கேட்டிங்கன்னா டர்னர் அண்ட் ஹோச் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் அதில் வந்து ஒரு போலீஸ்மேன் அப்புறம் அவரோட டாகை வச்சு அந்த ஃபிலிம் எடுத்திருப்பாங்க அதிலிருந்து இந்த ஃப்ரெஞ்ச் மேஸ்டிப் தான் அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கன்னும் எப்படி படம் வந்துச்சுன்னா எந்த ப்ரீடை வச்சு படம் எடுத்துருக்குறாங்களோ அந்த ப்ரீடு மேலே எல்லாத்துக்கன்னும் திரும்புகிற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் மேஸ்டிப் மேலே திரும்பி இருக்குது திரும்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேஸ்டிப் ஓரளவுக்கு பாப்புலராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸுமே ஒரு மீடியம் ரேஞ்சில் வந்திருக்கு ஓகே விவர்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி அந்த ஷேப் பண்ண ரெண்டு தட்டு தட்டிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக தொள்ளாயிரத்தி எழுவது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முப்பது சப்ஸ்கிரைபர் தான் தேவை அதனால் நீங்கள் உங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டெக் சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கற்றுக்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட சந்திக்கிறேன் பாய் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்